ஆண்டவராகிய இயேசு உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய நாளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு விசேஷமான நாள். தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, ஆலோசனையும் கொடுத்து ஆலோசனையின்படி நடக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கி கொடுக்கிற ஆலோசனை என்ன தெரியுமா? தாழ்மையாய் நடந்து கொள்ளுங்கள். நான் வேறு எதை கேட்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறேன். உங்களிடத்தில் தாழ்மையைத்தானே கேட்கிறேன். மத்தேயு 11:29 சொல்லுகிறது. நம் இயேசுவின் குணாதிசயம் என்ன தெரியுமா? அவர் சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவன் என்பதை என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள். லேர்ன் ஃப்ரம் மீ தட் ஐ எம் ஹம்பிள். ஸோ லேர்ன் ஃப்ரம் மீ, என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள். நான் மனத்தாழ்மையாக இருக்கிறேன், மனத்தாழ்மையாக இருக்கிறேன். ஆகவே அந்த தாழ்மை நம்மிடத்தில் இருப்பதாக. இயேசுவின் தாழ்மைக்கு கிடைத்தது என்ன தெரியுமா? உயர்வு. இன்றைக்கு பிதாவின் வலது பார்சத்தில் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறாரே, அப்படிப்பட்ட உயர்வை பிதாவாகிய தேவன் நம் ஆண்டவராகிய இயேசுவுக்கு கொடுத்திருக்கிறார். தாவீது என்ற ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவன் இருந்தார். ஆனால் அவர் தன்னை முழுவதுமாய் தாழ்த்தினார். அந்த தாழ்மைக்கு தேவன் அவருக்கு கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? அவனை அந்த தேசத்திலேயே ராஜாவாய் உயர்த்தினார். அவன் 40 காலங்கள் ராஜ்யபாரமணினான். இஸ்ரவேலை ராஜ்யபாரமணினான். இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் அவன் ஆண்டான். எவ்வளவு சந்தோஷம் பாருங்கள். உயர்வு. ஆபிரகாமின் தாழ்மை என்ன தெரியுமா? தாழ்மை என்றால் என்ன என்று நீங்கள் கேட்கலாம். வேறொன்றுமில்லை, தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறதுக்கு பெயர் தான் தாழ்மை. பெருமை கொள்பவன் கீழ்ப்படிய மாட்டான், உதாசீனப்படுத்துகிறவன் கீழ்ப்படிய மாட்டான். ஆனால் ஆபிரகாமிடத்தில் சொன்னார். ஆபிரகாம் மெசபதோமியாவில் இருக்கும் பொழுது தேவன் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், ஆபிரகாமே, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். ஆரானில் வந்து தங்கிவிட்டார். ஆனால் தேவன் அவனுக்கு மறுபடியுமாய் தோன்றி அவனை கானான் தேசத்துக்கு கொண்டு வந்தான். இப்பொழுது இருக்கிற இஸ்ரவேல் அந்த ஆபிரகாமின் சந்ததி தான். ஆபிரகாமின் சந்ததி இன்றைக்கு உலகமின் திசையிலும் இருக்கிறது. ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? கர்த்தர் உங்களுடைய சந்ததியும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுடைய தாழ்மையை பார்ப்பார், கீழ்ப்படிதலை பார்ப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தின் நாளாக இருக்கிறது. நல்ல பிதாவே, உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா. புதிய ஆசீர்வாதங்களினால் உம்முடைய பிள்ளைகளை நீ நிறைக்கிறதற்காகவும் மக்கள் நன்றி அப்பா. புதிய ஆசீர்வாதங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே கொடுக்கிறீர். ஆகவே அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்று மோடு கூட வாழத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்தல். கர்த்தருடைய இருதயத்தின் ஒளி நம்மேல் பிரகாசிக்கிறது, நம்மை ஆசீர்வதிக்கிறார். இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தில் வேண்டிக் கொடுக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமென்.